தமிழர் எச்.பி. கனடாவின் இன்றைய முக்கிய செய்திகள். இலங்கை செய்திகள். மட்டக்களப்பு வாகரையில் மேற்கொள்ளப்படும் கனிமண் அகழ்வு, ராழ்பண்ணி நில அபகரிப்பு போன்றவற்றிற்கு எதிராக வாகரையில் பாரிய ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. முற்போக்கு தமிழர் கழகத்தின் ஏற்பாட்டில் இன்று வியாழக்கிழமை முற்போக்கு கழக பிரதான இணைப்பாளரும் இராஜாங்க அமைச்சருமான வியாழேந்திரன் தலைமையில் இடம்பெற்றது. இதற்கமைய வாகரையில் இருந்து கதிரவள்ளி பிரதேச செயலகம் வரை சுமார் 3 கிலோமீட்டர் வரை பேரணி முன்னெடுக்கப்பட்டுள்ளது. அதேவேளை குறித்த கோரிக்கைகள் அடங்கிய மனு ஒன்றும் பிரதேச செயலாளரிடம் கையளிக்கப்பட்டுள்ளது. ஒரு அரசியலுக்காக வாகரையை பயன்படுத்த 2014 கெசட் பண்ணப்பட்டதுண்டா உங்களுக்கு தெரியும். 2014 நல்லாட்சி இந்த காலத்தில் தான் இப்போ தம்பி சுவேந்திரன் காட்டின கெசட். 2017 5ஆம் மாதம் 3ஆம் மாதம் 8ஆம் தேதி 2000 கெசட் பண்ணப்படுது. அதே மாதிரி இந்த எல்முனை அது 2012 ஆரம்பிக்கப்படுது. அந்த நேரம் நானும் பாராளுமன்ற உறுப்பினரே இல்லை. அப்போ இன்று 589 சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்பும் சுமார் 16 கிராம சேவர் பிரிவுகளும் கிட்டத்தட்ட 70 மேற்பட்ட இயற்கையோடு இணைந்த வளங்களை கொண்ட பிரதேசம்தான் வாகரை பிரதேசம். வாகரை பிரதேசம் கோரலப்பட்டு வடக்கு வாகரை பிரதேசம். ஆகவே நான் ஒரு விடயத்தை உங்களுக்கு தெளிவாக சொல்லிக் கொள்கிறேன். நான் ஆளுங்கட்சியில் இருந்தாலும் ஆளுங்கட்சிக்கும் ஆதரவானவன் இல்லை, எதிர்கட்சிக்கும் ஆதரவானவன் இல்லை. நான் பல தடவை சொல்லியிருக்கேன். 2019 எந்த அரசியல்வாதியும் வாகரை அரசியல்வாதி நான் சொல்கிறது மக்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணினாங்க. ஆனால் 2019 வாகரை பிரதேசத்தில் மட்டுமல்ல ஒட்டுமொத்த மட்டக்களப்பு மக்களையும் இணைத்து கொண்டு மட்டக்களப்பு டவுனில் 2019 ஏப்ரல் 20 இல்முனை தொடக்கம் இந்த ராழ்பண்ணைகளுக்கு எதிராக பாரிய ஆர்ப்பாட்டத்தை மேற்கொண்ட ஒரே ஒரு தமிழ் எம்பி நான் தான். சரிதானே? இதை முதலாக நாங்கள் விளங்குவோம். இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா இதுக்கு நாங்கள் ஆதரவானாக்கன்ற எண்ணத்தை நீங்கள் சிலர் கொண்டு வரலாம். அப்படினா நாங்கள் 2019 ஏப்ரல் 20 எங்களோட ஆர்ப்பாட்டம் நடக்குது. 21 குண்டு வடிக்குது. உயிர்த்த நாயர் தாக்குதலில் 300 கொல்லப்பட்டதால் மட்டக்களப்பில் 35 மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டார்கள். என்னுடைய குடும்ப உறுப்பினர்கள் 2 கொல்லப்பட்டார்கள். ஏன் நான் உங்களை சொல்கிறேன்னு சொன்னால் அண்டை 2019 ஏப்ரல் 20 வாகரை பிரதேச மக்களுக்காக செய்த ஆர்ப்பாட்டத்தில் அந்த குண்டு வடிக்கப்பட்டிருந்தால் அன்றைக்கு 450-500 பேர் வெள்ளக்குட்டி சந்தி அல்லது தேவநாயகளுக்குள்ளே மடிஞ்சிருப்பாங்க. நீங்கள் ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்ளணும். வாகரை பிரதேசத்தில் எங்களுக்கு அல்லது எனக்கு 1 ஏக்கர் காணியை நீங்கள் காட்ட முடியாது. எங்களை பொறுத்தவரைக்கும் வாகரை பிரதேசம் என்பது எங்களுடைய பார்வையில் எங்களுடைய அரசியலில் குறிப்பாக முற்போக்கு தமிழர்களத்தை பொறுத்தவரைக்கும் பாலும் தேனும் ஒரு இயற்கை வளம் நிறைந்த பிரதேசம். இவ்வாறான ஒரு இயற்கை வளம் நிறைந்த பிரதேசத்தில் மிக முக்கியமான விஷயம் நாங்கள் இன்றைக்கு இல்முனைக்கு எதிராக போராடுறோம், ராஜ்பண்ணைக்கு எதிராக போராடுறோம். இதெல்லாம் எண்ணத்தில் செய்யப்படுறது காணிகள் தான் செய்யப்படுது. நாங்கள் இன்றைக்கு வாகரையில் ஒழுங்குபடுத்திய ஆர்ப்பாட்டத்தின் தொழிற்பொருளே ஒட்டுமொத்த வாகரை நிலவளத்தை அபகரிக்காது. நிலவளம் 2009 யுத்தம் மௌனிக்கப்படும் வரை நிலத்தை பாதுகாப்பதற்கு நடந்தது.
நிலத்தை பாதுகாத்தால் இங்கு இல்முனைற்றும் வராது, ஆளும் வராது, இந்த எதுவும் வராது. அப்ப நிலவளத்தை பாதுகாக்க வேண்டும். இன்றைக்கு நாங்கள் கொஞ்சம் அமைதியாக இருந்தால் நல்ல நினைக்கிறேன். நாம் வெள்ளக்குடி சந்தியிலிருந்து, வெள்ளக்குடியில் நாவரடி சந்தி அதிலிருந்து வலிக்கிட்டு இந்த இருக்கிற வெறுகல் மட்டும் போக்கில் பார்த்தீங்கன்னா வலது பக்கம் இடது பக்கம் இன்றைக்கு 8000 ஏக்கர் இன்றைக்கு காணிகள் இரவோடு அடைக்கப்படுது. எவ்வளவு மரங்கள் வெட்டப்பட்டிருக்கு கொஞ்சம் தம்பியாக. நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். எங்களுடைய காணிகளை பாதுகாக்கும். இன்றைக்கு வாகரையில் பிறந்து வளர்ந்த ஒரு ஆள் இன்றைக்கு இந்த பிரேசேலத்துக்கு வந்தா அவரால் 1 ஏக்கர் காணி எடுக்கலாது, 1/2 ஏக்கர் காணி எடுக்கலாது. 1000 சட்டங்கள், 1000 விதிமுறைகள். ஆனால் இன்றைக்கு இந்த பிரேசத்தில் பிறக்காத, இந்த பிரேசத்தில் வாழாத, எங்கேயோ இருக்கிற ஒரு வெளிநாட்டவருக்கு அல்லது எங்கேயோ இருக்கிற தென்னிலங்கிலருக்கு ஒருவருக்கு இன்றைக்கு 100 கணக்கான ஏக்கர்கள் தாரை வார்த்தை கொடுக்கப்படுறதுக்கு இன்றைக்கு இல்லை. வாகன அபகரிக்கப்படுறது இன்றைக்கு இல்லை. இது தொடர்ச்சியாடு. நாங்கள் 2015 அரசு கொண்டார்கள், தொடர்ச்சியாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கு. இன்றைக்கு எதிர்கட்சியில் இருக்கிற எம்பி இதை எதிர்க்கலாம், அவர் எதிர்கட்சி. ஆனால் இதில் மிக முக்கியம் இன்றைக்கு ஆளுங்கட்சியில் இருக்கிற எம்பியை எதிர்த்திருக்கிறார் என்றான். இவ்வளவு கோணும் சரியானே. அரசாங்கத்தில் இருந்தாலும் நாங்கள் அரசாங்கத்துக்கு ஆதரவானாக்கள் இல்லை, எதிர்கட்சியில் இருந்தாலும் எதிர்கட்சிக்கு ஆதரவானாக்கள் இல்லை. எதிர்கட்சியில் இருக்குள்ளே நாங்கள் 2019 பாரிய ஆர்ப்பாட்டம் மேற்கொண்டோம். அதுக்கு பிறகுதான் இல்முனை நடவடிக்கைகள் நிறுத்தப்பட்டது. நான் தியதியோட உங்களுக்கு சொல்லுவேன், தியதி மாதம் ஆண்டோட சொல்றேன் சரிதானே. அதே நேரம் நல்லா விளங்கிக்கணும். அதுக்கு பிறகுதான் இல்முனை நிறுத்தப்பட்டு இப்ப இந்த சூழலில் கொஞ்சம் கொஞ்சமா முன்னெடுப்புகள் முன்னெடுக்கப்படுகிறது. அந்த நேரம் ஜோதிஷன் பாராளுமன்ற உறுப்பினர், தமிழ் தேசிய கூட்டமைப்பு எம்பி அவரை நீங்க கேட்கலாம். அப்ப இந்த கெசட் வந்த நேரம் நானும் அவரும் மைந்த அமரவீர இப்ப இருக்க விவசாய அமைச்சர்கிட்ட போய் கலைச்சி பேசி அந்த நடவடிக்கை 2014 கெசட் பண்ண அப்பவே ஸ்டார்ட் பண்ணிக்கணும். இது நீங்க விளங்கிக்கணும். அந்த நேரம் எல்லாம் ஒருவரும் வாய் திறக்கல. நீங்க வேண்டாம் ஐயாட்ட கேட்கலாம். நான் ஒரு மைந்த அமரோட அலுவலகத்துக்கு போய் ஏன் சொல்றேன்டா, வாகர பிரேசத்தை வச்சு நாங்கள் அரசியல் செய்ய விரும்பல, அதுங்கிற நோக்கம் இல்லை. எங்களுக்கு நோக்கம் இங்க இருக்க 10,000க்கு மேற்பட்ட குடும்பங்கள் கடந்த 30 வருஷ யுத்தத்தில் கண்ணை இழந்து, கையை இழந்து, காலை இழந்து, உயிரை இழந்து, உடமைகளை இழந்து இருக்கிற ஒரு சமூகத்திற்கு 2 ஏக்கர் காணி. இங்கே அரச காணிகள் கிடக்கு. இந்த அரச காணிகளை ஒவ்வொரு ஆளுக்கும் 1/2 ஏக்கர் ஏன் பிரித்து கொடுக்க முடியாது? ஏன் 2 ஏக்கரை பிரித்து கொடுக்க முடியாது? கடந்த காலங்களில் வாகரையிலிருந்து காணி கச்சேரிக்கு தங்களுடைய பேர்களை போட்டு இதே மண்ணில் பிறந்து வளர்ந்தாங்க கொடுத்த நேரம் அதை கசக்கி தூக்கி எறிஞ்ச வரலாறு இருக்கு. அனுமதி கொடுக்கும்போது என்ன வேணும் அந்தந்த கிராம மட்ட மக்கள்கிட்ட பேசணும். கிராம மட்ட அமைப்பட்ட பேசணும். இதுல உங்களுக்கு சம்மதமா, இது வாரது உங்களுக்கு சரியாண்டு அவங்க சம்மதத்தை பெற்றுக்கொண்டுதான் அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தும். இது மக்களுக்கு எல்லா அனுமதிகளையும் முடிச்சுக்கொண்டு வர்த்தக மாநில வந்ததுக்கு பிறகு சனத்துக்கு அப்பதான் தெரிய வருது, ஓஹோ இந்த திட்டம் வருதன். ஆகவே இங்க இருக்கிற பிரேசபையா இருக்கலாம், பிரேசலமா இருக்கலாம், விவசாய திணைக்களமா இருக்கலாம், ஒட்டுமொத்த வாரில் இருக்க அத்தனை அரசாங்க திணைக்களங்களும் வாகர மக்களுக்குன்றதை மறந்துடக்கூடாது. கொழும்புல இருக்கிற ஆளுக்கு, அம்பாந்தோட்டையில் இருக்கிற ஆளுக்கு, காலையில் இருக்கிற ஆளுக்கு வேலை செய்யறதுக்கு வாகர பிரதேசம் இல்லை, வாகர பிரதேசம் இல்லை, விவசாய திணைக்களம் இல்லை. நான் ஒரு நாள் வந்து எல்லா திணைக்களங்களையும் விசிட் பண்ணேன். 3 மணி கிட்டத்தட்ட அது நான் படத்தை சொல்ல விரும்பல. ஏன் சொல்லவார் என்றால் வாகர மக்கள் இது ஒரு விழிப்புணர்வு பேரணி. ஆனால் வாகர மக்கள் விழிப்பா இருக்கிறாங்க, அதான் இங்கே பாராட்ட வேண்டிய விஷயம். மட்டக்களப்பில் வாகர பிரதேசத்தில் மட்டும் இல்லை, இன்றைக்கு மட்டக்களப்பில் வெறுகல்ல இருந்து துறநீராவணம் வரை படுவாங்கரையும் எழுவாங்கரையும் இன்றைக்கு அபகரிக்கப்பட்டு கொண்டனர். எல்லா பகுதிகளையும் நாங்கள் என்ன சொல்றோம், இன்றைக்கு இரவோடு மரங்கள் வெட்டப்பட்டு வெள்ள கட்ட தூண் போடப்பட்டு கடற்கரை தொங்கல் காணி அடைக்கப்படுது. பக்கத்தில் இருக்க நாங்கள் கட்ட வரம் எங்க இந்த திணை இந்த ஒரு காணி எடுக்கிறா எங்க போகணும் யோசிச்சு பார்க்கணும்.
ஆகவே எம்மை பொறுத்தளவிற்கு இந்த ஒட்டுமொத்த மக்கள் எதிர்பார்த்து நிற்கிறது பிரச்சனை இல்லை, அவங்களுக்கு தேவை தீர்வு. சரியா பிள்ளையா, எங்களுக்கு எங்களோட பிரதேசம் பாதுகாக்கப்படும், எங்களுக்கு பிரச்சனை தேவையில்லை, எங்களுக்கு தீர்வு தான் வேணும். இயற்கையான மீன்பிடி, இயற்கையான நண்டு வளர்ப்பு எல்லாம் இங்கே இயற்கையாக கொட்டி கிடக்கு, ஆகவே அதை பாதிக்கக்கூடாது. வாகரை இந்த மனித வளத்தையும் பகுதிய வளத்தையும் பாதிக்கின்ற எந்த திட்டத்துக்கும் முற்போக்கு தமிழர் கழகம் என்ற அடிப்படையில் நாங்கள் ஒருபோதும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம், அதுக்கு துணை போக மாட்டோம் என்று தெளிவாச்சுக்கிறோம். அண்மையில் ரால் பண்ண சம்பந்தமாக ரெண்டு பையன்கள் மாவட்ட அபிவிருத்தி குழுக்கு வந்தவங்க, நான் அவங்களோட பேசி நான் சுதந்திரனா கூட அந்த அபிவிருத்தி குழு என்ன சொன்னால், ஒரு அங்குல காணி கூட இந்த இல்முனைச்சோல் எதுக்க பறிபோகம் நான் பார்த்துட்டு இருக்க மாட்டேன். ஏன்னா முதல் எங்களை காணிகளை பாதுகாக்கும். இன்றைக்கு பாருங்க, காணி போகிறதால தான் அந்த காணி அவன் வேறு திட்டத்தை கொண்டு வரான், காணியை பாதுகாத்தான் எந்த திட்டமும் வராது. வட்டவான் ரால் பண்ணேன், இன்றைக்கு மாபியாக்கள் இடமா மாறி இருக்கு. வட்டவான் ரால் பண்ணேன், அரச மானிய நிதியோடு வந்தது பாதர மக்களுக்கு வந்து ரால் பண்ணேன், இன்றைக்கு யாரும் செய்யறாரு, இலங்கை யாரே இல்லை அதுக்குள்ள வேலை செய்யாக்கள் என்ன ஆசை காட்டுறாங்கன்னா, நாங்கள் சோழர் கொண்டு வரோம், நாங்கள் ரால் பண்ண கொண்டு வரோம், நாங்கள் இல்முனைட் கொண்டு வரோம், பாரதியாக தொழில் வாய்ப்பு அப்படியே நாங்கள் பார்த்த ஒரு கேள்வி கேட்கிறேன், வட்டவான் ரால் பண்ணையில் எத்தனை ஆயிரம் பாரதியாக்கள் வேலை செய்கிறாங்க, ஒரு 100 பேர், 50 பேர், 10 பேர் இல்லை. ஆனால் என்ன காட்டுற ஒரே ஆசை வார்த்தை, இத்தனை ஆயிரம் ஏக்கரில் இந்த அபிவிருத்தி திட்டத்தை செஞ்சால் பாரதியாக்களுக்கு இவ்வளவு என்ன வேலை வாய்ப்பு கிடையாது இல்லை. ஒரு ஆள் வாழ்றதுக்காக ஒட்டுமொத்த சமூகத்தை அழிக்கலாம், ஒரு கம்பெனி வாழ்றதுக்காக, ஒரு தனிப்பட்ட முதலாளி வாழ்றதுக்காக ஒட்டுமொத்த வாகரையின் நிலவளத்தையும் மனித வளத்தையும் தாரை வார்த்து கொடுக்க முடியாது, அதான் உண்மை. ஏண்டா 30 வருஷமாக இந்த போராட்டம் நடந்ததே நிலத்துக்காகத்தான், மண்ணுக்காகத்தான். ஏனண்டா மண்ணை பாதுகாத்தால் அங்கே எந்த மக்களுக்கு எதிரான திட்டமும் வராது. இன்றைக்கு மண் பறிபோகிறதுக்கான இடத்தை தான் பார்க்கணும். இன்றைக்கு காணி, இன்றைக்கு ஆரம்ப கூட்டம், அதுக்கான அனுமதிகள் கொடுக்கப்படுற இடம் இந்த இடம் தான். அப்ப இந்த கோரலப்பை இது என்ன பிரதேசலகம், கோரலை பற்றி வடக்கு நான் இப்ப இருக்க அதிகாரிகளை மட்டும் குற்றம் சுமத்த வரல, இது ஆரம்ப காலத்திலிருந்தே இந்த மாதிரியான வேலை திட்டங்கள் நடந்து வந்திருக்கிறது, நடந்து கொண்டிருக்கிறது. பெருமதி மிக்க மரங்களை அழிச்சு தள்ளி எரிச்சு நாசமாக்கி கண்ணுக்கு முன்னுக்கு நடக்க அநியாயம். நாங்களும் என்னடா மக்கள் இப்படியான விடயங்கள்ல நீங்க தெளிவா இருக்கிறீங்க, அதை நாங்க இன்னும் தெளிவுபடுத்திருக்கோம், தொடர்ந்து உங்களோட கரம் கோத்து நிற்போம். இந்த இந்த திட்டங்களுக்கு ஒருபோது அனுமதிக்க மாட்டோம். திரும்பவும் சொல்றோம், இது நடைபெறாது, நடைபெறாது, நடைபெறாது.